السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله في நல்லடியார்களே، இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயந்தர கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்துக்காட்டும். இன்ஷால்லா இதை பார்த்து மற்றவங்களும் அமல் செய்வாங்க. அதனுடைய நற்கூலியும் உங்களுக்கு நாளை மறுமையில் இருக்கு. அதனால கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷால்லா அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹத்தில் இந்த ஒரு பயான் மூலமா கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நமக்கு இந்த ஒரு தொழுகையின் மூலம் அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுத்துருவான். இன்னும் சொல்ல போனால் இந்த தொழுகை தொழுது முடிப்பதற்குள் அல்லாஹத்தில் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலை பற்றி தான் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஏதாவது ஒரு தேவைகள், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள், இன்னும் கஷ்டங்கள் கவலைகள் நீங்குவதற்காக வேண்டி நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹத்தில் நமக்கு நொடியில் நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் இன்ஷால்லா. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வியாழக்கிழமைன்ற துவாக்கள் கபலாகக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த ஒரு நாளில் இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் ரபியுல் ஆஹிர் அப்படிங்கிற இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த நாள்னே நம்ம நினைக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே வந்து வியாழக்கிழமை மஹரிப்லேருந்தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போது வியாழக்கிழமை இரவும் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு சமம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்மளுடைய துவாக்கள் கபலாகிறதுக்கு நமக்கு நம்மள நிறைய பேர் நிறைய அமல்கள் செய்கிறோம். நிறைய சூறாக்கள், நிறைய துவாக்கள், நிறைய திக்ருகள் ஓதி நம்மளுடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். ஆனால் இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய நாட்டங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்ம காத்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹத்தில் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே அதற்கு போதுமானவனாகவும் இருக்கிறான். இன்னும் நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அல்லது கவலைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லாஹத்தில் அதை நொடியில் நமக்கு மாற்றி தருவான், சந்தோஷமாக மாற்றி தருவான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய சகோதர சகோதரிகள் என்னிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா. ஆமீன்னு சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போலதான் இன்ஷால்லா உங்களுக்கும் நான் துவா செஞ்சுட்டு வரேன். நிச்சயம் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் மிக வேகத்தில் நிறைவேற்றி தருவான். இன்னும் நிறைய பேர், நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகளையும் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க இன்ஷால்லா. கண்டிப்பாக அல்லாஹத்தால நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடியதை அறியக்கூடியவன் நம்மளுடைய ரப்பு. நிச்சயம் அல்லாஹுவிற்கு தெரியும் நம்மளுடைய என்னென்ன கஷ்டங்கள் நம்ம நினைக்கிறோம், இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம் அப்படிங்கிறதை அறியக்கூடியவன் வல்ல ரஹ்மான். அப்போது கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யும் போது, ஏன்னா நபிமார்களுடைய துவாக்களை கொண்டு நீங்கள் தொழுகும்போது, அதுவும் தொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேவைகளை கேட்கும்போது, ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் தொழுது இன்னும் நபிமார்களுடைய துவாக்கள் அதாவது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திக்ருகளையும் நீங்கள் செய்து உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹத்தில் மறுக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளில் இருக்கும் இந்த வியாழக்கிழமையினுடைய ஒவ்வொரு நேரமும் நமக்கு துவாக்கள் கபலாகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா வெள்ளிக்கிழமை அடுத்த ஜும்மா நாள், நாளைக்கு அடுத்து நமக்கு ஜும்மா நாள், நாளை ஜும்மா நாளும் நமக்கு துவாக்கள் கபலாகக்கூடிய நேரம் இருக்குது.
இன்னும் ஜும்மா நாள் ஸ்டார்ட் ஆகிறதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வியாழக்கிழமையினுடைய மஹரிபில் இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இன்று வியாழக்கிழமை மஹரிபை நீங்கள் தொழுதுட்டு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. மொதல் மஹரிபை தொழுதுட்டு இரண்டு ரக்காயத் ஹாஜத் நஃபீல் யாழ்லா உனக்காக தொழுகிறேன் அப்படின்னு நீயே தொச்சு தக்பீர் கட்டி இரண்டு ரக்காயத் எப்பவும் போல் தொழுகிற மாதிரி ஹாஜத் நஃபீல் தொழுது முடிச்சுக்கோங்க. மொதல் விஷயம் அதாவது மஹரிபை நீங்கள் தொழுதுட்டு அடுத்து தொழுது முடித்தோடனே அதே அமர்வில் உட்காந்து சூரத்து நூஹ் அந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க. குரானில் வந்து பார்த்திங்கன்னா 71வது சூறாவாக இன்னும் ரொம்ப ரொம்ப சின்ன சூறா 28 வசனங்களை கொண்ட ஒரு சின்ன சூறா தான் இன்ஷால்லா இந்த சூரத்து நூஹ் அப்படிங்கிற இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு அதே அமர்வில் இந்த ரொம்ப ரொம்ப நிறைய பேருடைய வாழ்க்கைகளை ஆச்சரியங்களை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு திக்ருகளை நீங்கள் இந்த முறைப்படி ஓதுங்க. அந்த முறைப்படி என்னென்ன அப்படிங்கிறத மொதல் விஷயம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்ன திக்ரு அப்படிங்கிறத மொதல் விஷயம் அல்லாஹுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இன்னும் துவாக்கள் கபிளாகக்கூடிய ஒரு வார்த்தை யா ரஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற துவா கபிளாகக்கூடிய வார்த்தை கொண்ட இந்த திக்ரை இன்ஷால்லா 33 முறை ஓதுங்க. இதை ஓதி முடிச்சுட்டு அடுத்து யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அலீம் யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அலீம் அப்படிங்கிறத இன்ஷால்லா 3 முறை மட்டும் ஓதுங்க. இதை ஓதி முடிச்சுட்டு அடுத்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத்து ஓதணும் இல்லையா. சலவாத்து ஓதினாலும் கூட அல்லாஹத்தாலா நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரா. சலவாத்து ஓதுவதின் பறக்கத்தால் கூட அல்லாஹத்தாலா நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு நீக்கி தேவைகளை நிறைவேற்றி தரா. இன்னும் சலவாத்துகளில் வந்து இந்த சலவாத்து ஓதுங்க. அல்லாஹும்ம சொல்லி வ சல்லிம் அலா நபியினா முஹம்மதின். இல்லை இந்த சலவாத்து கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த சின்ன சலவாத்தையாவது இன்ஷால்லா 11 முறை ஓதிக்கோங்க. இதை முடிச்சுட்டு ஹஸ்புன் அல்லாஹு அ நியமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு அ நியமல் வக்கீல் அப்படிங்கிறத 11 முறை ஓதிக்கோங்க. அடுத்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இந்த ஒரு துவா பலருடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திக்ரு. அதுவும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு துவா இந்த துவா இன்ஷால்லா. இந்த துவா கஷ்டங்களுக்கான கஷ்டங்களை போக்குவதற்கான ஒரு துவா. இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக்க நஸ்தகீஸ் யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் அஸ்தகீஸ் அப்படின்னா அது நமக்கு நஸ்தகீஸ் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் சேர்த்து நம்ம ஓதுறது. அதனால் யா ஹையூ யா கையும் பிரஹ்மதிக்க அஸ்தகீஸ் இல்லை நஸ்தகீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்காக வேண்டினா நீங்கள் அப்படி ஓதலாம். இல்லை குடும்பத்துக்கும் சேர்த்து அப்படின்னா அந்த முறையில் ஓதுங்க. அதை வந்து 11 முறை ஓதுங்க. அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இந்த ஒரு திக்ர ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த திக்ர இன்ஷால்லா. இந்த ஒரு திக்ர 11 முறை ஓதுங்க. மொதல் 2 ரக்காயத் ஹாஜத் நஃபில் தொழுகிறீங்க. தொழுது முடிச்சுட்டு சூரத்து நூஹ ஓதுறீங்க. ஓதி முடிச்சுட்டு அப்புறம் திக்ருகள் செய்கிறீங்க. திக்ருகளில் மொதல் விஷயம் துவா கபலாகக்கூடிய ஒரு திக்ரு யா ரஹமர் ராஹிமீன். அடுத்து யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அலீம் அப்படிங்கிற ஒரு திக்ரு. அடுத்து சலவாத் ஓதுறீங்க. சலவாத் ஓதிட்டு ஒரு நபிமார்களுடைய 4 திக்ரை நீங்கள் ஓதுறீங்க. ரொம்ப ரொம்ப இந்த திக்ருகள் எல்லாமே சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நம்ம இது நடக்காதுன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹுத்தலா நமக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நமக்கு நடத்தி காட்டுவோம். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய துவா அல்லாஹுத்தாலா நபிமார்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்ட திக்ருகள் இதெல்லாம். இந்த ஒரு திக்ருகளை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இன்ஷால்லா இன்றைய வியாழன் நமக்கு மஹரிப்லேருந்து துவாக்கள் கபலாகக்கூடிய நேரங்கள் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டு நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தாவில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க. வல்ல ரகமாக நம்மளுடைய தேவை அறிந்து நமக்கு உதவி செய்கிறதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஜும்மா நாள் அப்படிங்கிறப்போவில் நமக்கு இன்றைய நாள் நமக்கு மஹரிபுக்கு அப்புறம் இதை செய்யுங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சு வரும்போது அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை கணக்கின்றி உடனுக்குடனே அல்லாஹாலா நிறைவேற்றி தருவோம். அதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க செய்திகள் உங்களை வந்து சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு மகிழ்ச்சியும்
அப்படி ஒரு நிம்மதியையும் அல்லாஹத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து தருவோம் இன்ஷால்லா. கேட்டதின்படி அமல்ச்சிக்கடைய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமி. நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமி. இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கிடுவானாக ஆமீன். ஆமீன்னு சொல்லுங்கள். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் இன்ஷாலா. இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதெல்லாம் பல்லடிச்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. நன்மையை நீயத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டுட்டு வரோம் இன்ஷால்லா. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.